அவ்வளவு படம் எல்லாம் தேவையில்லை. இதுதான் வந்து ராமர் பாலம் என்று சொல்லப்படுற மணல் திட்டுகள் இருக்கிற பகுதி. இந்தியாவில இருந்து இலங்கையில இருக்கிற கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேல ஆயிட்டு தானே. ரெண்டு திருக்கா கொஞ்சம் பிடிச்சிருக்கிறீங்க வலையா? ராமர் பாலத்துக்கு போறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இதை நாங்கள் இப்போ ஒருத்தரும் தோண்டி பார்க்க இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம், நான் மகிழன். இந்தியா வீடியோவில் வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிற்கிற இடம் வந்து இலங்கையில் வந்து மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறேன். நாங்கள் வந்து போகிற இடம் வந்து தலைமன்னாருக்கு போய் கொண்டிருக்கிறோம். தலைமன்னாரில் சில வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் வந்து இருக்குது. அந்த இடங்களை தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து நாங்கள் வந்து ராமர் பாலம் என்று சொல்லப்படுற மணத்திட்டுகள் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். அதை நாங்கள் இங்கேருந்து பார்க்க எங்களுக்கு வந்து தமிழ்நாடு தெரியுமென்னு சொன்னவங்க, நாங்கள் போய் பார்ப்போம் தமிழ்நாடு தெரியுதா அல்லது வந்து வேறு ஏதாவது தெரியுதாண்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். அதோடு வந்து அடுத்ததாக வந்து தலைமன்னார் இறங்குதுறையை பார்க்க போகிறோம், தலைமன்னார் புகையிரத நிலையத்தை பார்க்க போகிறோம், அதே மாதிரி வந்து வெளிச்ச வீடு இருக்குது அதையும் பார்க்க போகிறோம். அதோடு வந்து இந்த வீடியோட இறுதி பகுதியில் வந்து மன்னார் மாவட்டத்தில் வந்து தலைமன்னார் பிரதேசத்தில் வந்து 2 40 அடி மனிதர்களின் சமாதி இருக்குன்னு சொன்னவங்க, அதையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. யாராவது முதல் திறமை எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டினை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து தலைமன்னார் இறங்குதுறைக்கு வந்து நிற்கிறோம். இந்த தலைமன்னார் இறங்குதுறையை பற்றியும் என்றது வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இடம்பெற்ற படகு சேவைகளை பற்றிய தகவலும் வந்து இந்த போர்டில் போட்டிருக்காங்க. நாங்கள் முதலாவது இருக்கிற படத்தை பார்ப்போம். இதில் வந்து வடிவாக காட்டியிருக்காங்க பாருங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கிற பாம்பன் தீவு. இதுதான் வந்து பாம்பன் பாலம். ராமேஸ்வரம் இருக்குது, தனுஷ்கோடி இருக்குது. நாங்கள் நிற்கிற இடம் வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம். இந்தியாவுக்கு மிகவும் அண்மையில் இருக்கிற இலங்கையின் பகுதி தலைமன்னார் இறங்குதுறையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இதான் வந்து மன்னார் தீவு. இங்கே இந்தியா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற இந்த பாக்கு நீரிணை வந்து 32 கிலோமீட்டர் தூரமானது. அதுக்கு இடையில் வந்து படகு சேவை என்ன மாதிரி நடந்துன்னு காட்டியிருக்காங்க. இங்கேருந்து படகு சேவை ராமேஸ்வரத்துக்கும் போயிருக்குது, தனுஷ்கோடிக்கும் போயிருக்குது. அது தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த போட்டிலே வந்து நீங்கள் வந்து ராமர் பாலம் என்று சொல்லப்படுற பகுதியை வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து ராமர் பாலம் என்று சொல்லப்படுற மணத்திட்டுகள் இருக்கிற பகுதி. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வாகனங்கள் செல்லக்கூடிய அக்சஸ் வந்து இதில் இல்லை. அதால் வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போகலாமன்னு நான் நினைக்கல. நீங்கள் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ராமர் பாலம் என்று நம்பப்படுகிற மணத்திட்டுகள் வந்து எப்படி வந்து இருக்குதுண்டு. 1894 வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இலங்கையும் இந்தியாவையும் வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கேக்க வந்து இந்தியாவில் இருந்து இலங்கையில் இருக்கிற தேயிலை தோட்டங்களுக்கு தொழிலாளர்களை கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு 1914 வந்து முதன் முதலாக வந்து இந்த படகு சேவையை வந்து தொடங்குறாங்க. ஃபெரி என்று சொல்லப்படுற படகு சேவையை இதில் காட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபெரி ஆர்எம்எஸ் ராமானுஜமண்டு. இந்த ஃபெரி வந்து 1914 1984 மட்டும் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கும் இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கும் மாறி மாறி போய்கொண்டு வந்த ஃபெரி. இந்த ஃபெரியில் வந்து மக்கள் சரக்குகள் வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து ஏற்றி இங்கே இருந்து அங்கேயும் அங்கே இருந்து இங்கேயும் படகு சேவையை நடத்தி கொண்டிருந்தவங்க. இப்படியான படகு சேவை இடம்பெற்று கொண்டிருக்கேக்க வந்து இலங்கையில் இருந்து நேரடியாக வந்து படகுகளை வந்து மக்களை இறக்குறதுக்காக வந்து கட்டப்பட்டதுதான் வந்து இந்த இறங்குதுறை. இது வந்து 1914 படகு சேவைக்காக கட்டப்பட்ட இறங்குதுறை. இது வந்து 1982 எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த புகையிரத பாதை வந்து 960 அடி நீளமான புகையிரத பாதை. ஆனால் வந்து தற்பொழுது வந்து மிகவும் சிதைந்து வெறும் 848 அடி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து இந்த புகையிரத பாதை. அப்படியே வந்து கடலுக்குள்ளே வந்து போய் நீண்டு கொண்டிருக்குது. தற்பொழுது வந்து இது ஆகலம் சிதைவு பெற்ற காரணத்தால் வந்து நாங்கள் இதுக்கு மேலே நடக்கவோ
இதுக்கு போய் கிட்ட போய் பார்க்கவோ இயலாது. நீங்கள் வந்து இதை வந்து காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அடுத்ததாக வெளிச்ச வீடு பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ இந்த பழமையான வெளிச்ச வீட்டை பார்ப்போம். இன்றைக்கு அலை வந்து அதிகமாக தான் இருக்குது. பார்க்குறதாம் வந்து அந்த புகர்ந்த பாதை. இந்த இங்கால பார்த்தீங்கன்னா பழமையான வெளிச்ச வீடு. கிட்ட போய் பார்ப்போம். இந்த தலைமன்னார் வெளிச்ச வீடும் வந்து 1800களிலே கட்டப்பட்டதாக நம்பப்படுது. ஆங்கிலேயர்களால் பழைய காலத்தில் கட்டப்பட்டது. இப்போ புனரமைக்கப்பட்டு தற்பொழுதும் வந்து மீனவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் வேறு படகுகளுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் வந்து பயன்படுத்தப்படுற ஒரு வெளிச்ச வீடு. இப்போ இந்த கடற்கரை ஓரமாக நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கையே எங்களுக்கு தூரத்தில் ஒரு ஆமை உண்டு படுத்திருக்கிறத தெரிஞ்சுது. கிட்ட போய் பார்ப்போம். காகங்கள் வந்து கொத்துற மாதிரி இருக்குது. உயிர் இருக்கோ இல்லையோன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த ஆமை செத்துட்டு தான் நினைக்கிறேன். செத்துட்டுது ஆமை செத்துட்டுது. அதுக்கு அப்புறம் தான் இந்த காகங்கள் வந்து கொத்தி கொண்டிருந்திருக்குது. பாருங்க, இதுதான் வந்து இந்த பழைய புகையிறத பாதை. இங்கே கிட்ட போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பழுதாக போய் துருப்பிடிச்சு போயிருக்குதாண்டு. செட்டியாக சிதஞ்சு துருப்பிடிச்சு போயிருக்குது. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாயிட்டு தான். அதால் வந்து இந்த பாதை வந்து மிகவும் பழுதாகிட்டுது. இந்த தலைமன்னார் கடற்கரையில் வந்து ஆட்கள் மீன் பிடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து மீன்பிடி படகுகள் மற்றது வந்து மீனவர்கள் எல்லாம் வந்து இரவு தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ணாவரால் போய் அண்ணா இருக்குது. அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? எப்படியா போனேன் எங்களை தொழிலுக்கு? அது ஸ்பெஷலாக நண்டு மட்டும் பிடிக்கிறதா? நான் பிடிவாட்டு தானே பரவாயில்லையா? ரெண்டு திருக்கா கொஞ்சம் பிடிச்சிருக்கிறீங்க வலையா? அண்ணா இரவு தொழிலுக்கு போயிட்டு நண்டு திருக்கை எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கார். சரி, ஓகே, நன்றி. என்ன போயிட்டு வரோம். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலே வர வர படகுகள் எல்லாம் நிற்குது. இப்போ நாங்கள் வந்து ராமர் பாலத்துக்கு போகிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே தலைமன்னர் அண்ணா அவர் அலங்களோடு இணைஞ்சிருக்கிறார். வேறு தான் கேட்குறேன், நாங்கள் ராமர் பாலத்துக்கு போகிறதுக்கு என்ன மாதிரியான இதில் போகலாமண்டு. வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி நாங்கள் இப்போ ராமர் பாலத்துக்கு போகலாமா? இப்போ விடுவீனமா? இப்போ நேவிக்காரன் கொஞ்சம்
ஸ்டிக்காக நிற்கிற அதனால் விடுறது இல்லை, விடுறது இல்லை, ஒருத்தரையும் விடுறது இல்லை. என்ன பிரச்சனைனா இந்தியா போர்டர் பக்கத்தில் அவன் போதை வஸ்துகள் கடத்தல்கள் அது இதுகள் வருகுது, புட்டியில் வைக்கிறாங்க, போய் எடுத்துன்னு வராங்க. ஆ ஓகே ஓகே. ரீசன் அவங்க காரணம் காட்டி அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இது எப்போ அந்த அனுமதி வந்த நிப்பாட்டினவே அது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளான இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் வந்து செய்யலாம். ஆனால் தொழிலுக்கு போகிற நேரங்களில் நாங்கள் போய் நின்று தொழில் செஞ்சுட்டு வரலாம். சரி 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 சரி. மற்றபடி அனுமதி இல்லை. அப்போ தொழிலுக்கு போகிற ஆக்களோட சேர்ந்து போய் நாங்கள் தொழில் செய்கிற ஆக்கள் மாதிரி அதில் போய் பார்த்துட்டு வரேன் வரலாம். அப்படி செய்யலாம். ஆ அப்படி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தான். ஆனால் நீங்கள் இப்படி வந்தால் தெரியுமே அவங்களுக்கு. அது சரி உண்மை. அப்போ நீங்கள் தொழிலுக்கு போகிறேன்னா என்ன நேரம் போவீங்க? காலையில் போவாங்க, மதியம் போவாங்க. போயிட்டு வலைய விட்டுட்டு புட்டியில் நின்று சாப்பிட்றாக்கள் சாப்பிட்டுட்டு வலை தெளிக்க தெளிச்சுட்டு அப்புறம் வலையை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வரேன்னா வரலாம் என்ன. சரி சரி ஓகேண்ணா. எத்தனை மண் திட்டி நாங்கள் பார்க்கலாம்ண்ணா? அங்கே இருந்து இங்கே போக மாட்டோம். இப்போ சராசரி ஒரு 30 மண் புட்டிகள் என்ன எல்லாம் முதல் இருந்தது பெரிய பெரிய புட்டி, பெரிய பெரிய புட்டிகள் எல்லாம் உடைச்சு 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 சின்ன சின்னண்ணா தனுஷ்கோடி மட்டும் போதா? நீங்க பாத்துருக்கீங்க, அடிக்கடி பாத்துருப்பீங்க. அஞ்சு வருஷமா வாடி வச்சு செய்யறதால தொழிலு போறது இல்லையா? முதல் நாங்க போற நேரம் பாக்குறேங்க. நாங்களும் அவங்கள இருக்கைக்குள்ள போய் மீன்கள் பிடிச்சுன்னு வரதுதான். சரியா, ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு குட்டி தாண்டினாலும் அவன்ற போர்டர்ல தெளியுது இருப்பான். பெரிய கப்பல் ரோந்து கப்பல்கள் இருப்பான், பெரிய கஷ்டப்பட்டு தான் இருந்தது. நைட்லாம் இந்தியன் ட்ரோலர் வந்து இந்த 1.5 கிலோமீட்டர்ல நம்ம கரையில இருந்து 1.5 கிலோமீட்டர்ல அவ்வளவு இழுவப்படவே வந்தது. சரி சரி சரி, ஒவ்வொரு நாளும் இருக்கு. சரி ஓகே. அதான் நாங்கள் போகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் போய் பார்க்கலாம். யார்கிட்ட நேவிட்டியா கேட்டு நாங்கண்ணா கேட்டால் விடையில என்ன விடுற இல்லை என்ன இதில் இதில் கேளுங்க. ஓகேன்னு சொன்னால் நான் ஒரு போட்டை அரேஞ்ச் பண்ணித்தாரேன். அப்படியா? இதில் நிற்கணும், இதில் கேம்ப் ஏதாவது இருக்கா? நாங்கள் இப்போ இந்த ராமர் பாலத்துக்கு போகிறதுக்கு முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ போய் வந்து நேவி எங்களோட இலங்கை கடற்படையிட்ட வந்து நாங்கள் கேட்போம் என்ன மாதிரியாகவே வந்து எங்களை விடுவீனமாக கொள்ளுவீனமாண்டு போய் கேட்போம். அமர் பால் தீனவாணி அட ஏக்கிட்ட போட்டுக்கே எண்ணப்பழும் வந்து ஓ அப்பயுமே நிக்கன் கிஹில்ல பலலா என்னவா பின்னுக்கு கடற்படை துறை ஒருவர்கிட்ட வந்து கேட்டு நாங்க என்ன மாதிரி வந்து நாங்க வந்து இந்த ராமர் பால பகுதிக்கு வந்து போகலாமா கொள்ளலாமாண்டு அதுக்கு வந்து இப்போ வந்து அனுமதிகள் வந்து கொடுக்குறாங்க இல்லை, நாங்கள் வந்து அப்படி அனுமதி பெற்று போகிறண்டாலும் எம்ஓடின்னு சொல்லப்படுற மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறை அமைச்சிட்ட வந்து அனுமதி பெற்று தான் போகணும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றது வந்து இந்தியா ககதியா போராக்கள் மற்றது வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகள் அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் அதன் காரணமாக வந்து இப்போ வந்து அந்த போக்குவரத்து எல்லாத்தையும் வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க. வெறும் மீன்பிடி படகுகளும் மீனவர்களும் மட்டும்தான் அந்த பிரதேசத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் வந்து இந்த வீடியோவில் வந்து ராமர் பாலத்தை வந்து என்னால் வந்து காட்ட முடியவில்லை. நாங்கள் வந்து இன்னொரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி நான் வந்து அதை கட்டாயம் பார்ப்போம். இப்போ நாங்கள் தலைமன்னாரில் அடுத்ததாக வந்திருக்கிற இடம்தான் 40 அடி மனிதனின் சமாதி. இதுக்குள்ளுக்கு தான் அந்த இடம் இருக்கா போய் பார்ப்போம். இது என்ன மாதிரி? இது 40 அடி? ஓ இது இப்போ எப்படின்னா இவங்க வந்து பகதாதிலிருந்து வந்தாக்கள். பகதாதிலிருந்து வந்திருக்காங்க 950 வருஷத்துக்கு முன்னால். ஓகே. அப்போ இவங்க வந்தது வைத்தியம் செய்கிறதுக்கு வந்தது. வைத்தியம் செய்ய வந்தவங்க இவங்க வந்து இருந்த இடம் எரிக்கிளம்பட்டி. ஓகே. அங்கே வந்து கொஞ்சம் காலம் வைத்தியம் செஞ்சுட்டு அங்கேருந்து அவங்க இறந்து போனாங்க.
அங்கேயே அங்கே உள்ளவங்க இவங்களை அடக்கம் செஞ்சாங்க. ஆனால் அந்த இடம் இவங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி கனவில் ஒருத்தர் இதில் வந்து இந்த இடத்த குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு என்ன பெயர்? இந்த இடத்துக்கு வந்து கப்பம்பள்ளின்னு சொல்றது. கப்பம்பள்ளி, கப்பம்பள்ளி, கப்பம்பள்ளி. 1968 ஒருத்தர் ஒரு போட் ஒன்று செஞ்சு கொண்டு வச்சிருக்கிறார். கப்பம்பள்ளின்னு சொல்றது. இவங்க 40 அடி. இது வந்து கதீஜா உம்மா, இது வந்து சலாஹுத்தீன். இது கணவன் மனைவியா அல்ல சகோதரன் சகோதரியாங்கிறது சரியான வரலாறு இல்லை. அவங்க வந்து இங்கே வந்து இருந்து இங்கே அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க இது 700 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்றாப்புல வந்தது. ஆனால் சரியான தகவல் யாருக்கும் இதில் தெரியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இவங்க எவ்வளோ காலத்துக்கு முந்தினவங்கிற ஒரு ஒரு குறிப்பாடு ஒன்றும் இல்லை. இப்போ மோசா நபி இருக்கிறாங்க, மோசஸ் அவங்களோட காலத்தில் வாழ்ந்தவன் தான் ஃபிரௌன். இப்போ ஃப்ரௌனே 7 அடி 6.5 அடி இருக்கும் பொழுது இவங்க மட்டும் எப்படி 40 அடி இருப்பாங்கங்கிற ஒரு டவுட் ஒன்று மனுஷனுக்கு வரும். அதுக்கு முந்தின காலத்தில் உள்ளவங்களை அவங்க இருந்திருக்கலாம். சரி சரி. ஆனால் 1990 இந்த இடத்துல எல்லாம் இயக்கம் இருந்த நேரம் ஆர்மி கேம்ப் அடிச்சிருந்தான். இந்த பழைய பள்ளி இருக்கிற நேரம் இவங்க என்ன செய்யறதுன்னு சொன்னால் அவங்களோட யூனிஃபார்த்தை தான் இந்த 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 கட்டில் கொண்டு வந்து போடுவாங்க. சரி சரியா. அப்போ இது வந்து முஸ்லீம்கள் இதை ஆயுதத்தை வச்சு இயக்கம் வச்சு இதை மூடி ஒரு ஒரு பிரேதம் தாட்ட மாதிரி இருக்குது அப்படி இது பொய் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறான் அவனோட பூட்ஸ் காலையில் உதச்சிருக்கிறான். இதுக்கு உதச்ச நேரம் அவன் அப்படியே நின்றதுதான், அவனுக்கு ஒன்றும் செயல்பட இயலாமல் போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு ஒருத்தன் இதை சீலையை தூக்கிட்டு மண்வெட்டியால் வெட்டியிருக்கிறான், அவனும் அப்படியே நின்றதுதான். இப்போ வெளியே வந்து நின்றவன் பார்த்துருக்கான், உள்ளுக்கு போனாக்க இன்னும் வரக்காணமே அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பார்க்குறான். ரெண்டு பேரும் அப்படியே நிற்கிறாங்க, ஒருத்தர் அசைவும் இல்லாமல் இருக்குது. பெரியவங்களுக்கு சொல்லி அங்கேருந்து பிரிகடியராக்கள்லாம் வந்து பார்த்த நேரம் பார்க்குற நேரம் இவன் என்ன செஞ்சுக்கான், இதிலேருந்து ஒரு பச்சை உடுப்பு உடுத்து ஒரு இது வந்து அப்படியே போன மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அவன் சுட்டிருக்கிறான். சுட அவனோட கண் பார்வை ரெண்டும் போயிடுச்சு. இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு இந்த இடத்துல. இன்றைக்கும் அவங்க அதே நிலையில தான் இருக்கிறாங்க. இது எந்த காலப்பகுதியில் நடந்தது? 1990 90 இப்போ கிட்ட 90 இப்போ கிட்டத்தில் நடந்தது. அதுக்கு 2-3 பேர் அதுக்கு சாட்சி இருக்கிறதுனால தான் அந்த அவை வந்து உயிரோடு இல்லையோ அந்த கண் பார்வை இல்லாத அவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் இன்னும் ஒரு இதில் எங்கே இருக்கணும் அவங்க பெஞ்சால கண்டி காலி சேர்த்து இருக்கணும். ஆமிக்காராக்கள் படியே இப்போ சிங்களாக்கள் இந்த பகுதி இல்லையே. ஒன்று. ரெண்டாவது சொல்கிறாங்கல்ல அவங்க 3 பேரும் மிஸ்ஸாத்தில் வந்துட்டாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. அதுக்கு பிற்பாடு யார் ஆர்மியோ நேவியோ இல்லை மற்ற ஃபோர்ஸஸ் மாதிரி யார் வந்தாலும் மிச்ச மரியாதையோடு நடந்து கொள்கிறாங்க. நிறைய இடங்கள்லேருந்து வாராங்க. கண்டிலேருந்து வந்தாங்க. முந்தைய நான் கெலியோயிலேருந்து ஒரு குரூப் வந்தாப்புல. அதுக்கு முந்தைய மாவனிலேருந்து வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. இப்போ போன ஒரு 2-3 கிலோமீக்கு முன்னால் பெரிய ஒரு கந்திரி ஒன்று கொடுத்தாங்க. இங்கே அன்னதானம் ஒன்று ஒரு 1200 கிலோ அரிசி ஒரு 4-5 மாடெல்லாம் வெட்டி ஒரு வருஷா வருஷம் கொடுப்பாங்க. நிறைய பேர் நிறைய வருவாங்க. சில இப்படி சில இதுகள் இருக்குது. குழந்தை இல்லாதவங்க இன்னும் வந்து அவங்களோட நேர்ச்சிகளை வச்சு கொடுறாங்க. கண் பார்வை ஒளிகள் இல்லாதவங்க வந்து அவங்களோட இதுகளை வச்சு கொடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ இது வந்து இப்போ வந்து இந்த சமாதியாக இருந்தாலும் ஒரு மதம் சம்பந்தமான ஒரு மத நம்பிக்கையான ஒரு இடமே அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஏதோ ஒரு அடையாளம். சரி, அடையாளம் சின்னம்னு சொல்லலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு அது வரலாறுகள் உண்மைங்கிறது யாருக்கும் தெரிய உறுதியாக சொல்லல. சரி. இப்போ இதை நாங்கள் இப்போ ஒருத்தரும் தோண்டி பார்க்க இல்லையா? தோண்ட மாட்டாங்க இல்லைங்களா, விட மாட்டாங்களே தோன்றதுக்கு. ஒன்று. ரெண்டாவது, தோன்றதுக்கு அனுமதி இல்லை. பிரேதம் என்று சொல்லி ஒரு சமாதி என்று இருக்கிற பொழுது அது இனி கோட்ஸில் அது கொலையா இல்லை வேறணையமா இல்லை நஞ்சு ஊட்டப்பட்டதா இல்லை அடிச்சு இறந்ததான்னு சொல்லி வரும்பொழுது தான் அந்த உத்தரவும் பேரில் தோன்றதுக்கு இஸ்லாமிய ஷரியாவில் அனுமதி இருக்கிறதே தவிர சமாதிங்கிறது தோன்றதுக்குரிய அனுமதி சரி. அப்போ என்னென்று வந்து இப்போ 40 அடி என்று உறுதி செஞ்சவன் இது இப்போ தொண்டு சொட்டு இது இந்த வந்ததுனால இதை வச்சு இப்போ நம்பிக்கையின் பேரில் சொல்லிட்டு வாரமே தவிர ஒரு நேரம் அந்த நேரத்தில் அவங்க ஒரு 10 அடியாக இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் ஒரு 8 அடியாக இருந்திருக்கலாம். அந்த நேரம் சமாதி ஆக்கினவங்க கொஞ்சம் நீளம் ஆக்கிருக்கலாம். அது இறைவனுக்கு தான் தெரியும். நாம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ இது வந்து இந்த ஒரு சுவடு இருந்தது இதுலேருந்து அது சமாதி இதெல்லாம் இப்போ இன்று நேற்று உள்ள கல்லுகள் அல்ல. இந்த கல்லுகள் எல்லாம் அப்போ அந்த ஆதி ஆதியில் இருந்தது வந்ததுனால அதே நம்பிக்கையில் அப்படி இருக்கு. சரி சரி, ஓகே. அதனால தான் இப்போ நாங்களும் அதை கொஞ்சம் பிளப்படுத்தி சொல்கிறோம், 40 அடி அப்படின்னு சொல்கிறோம். அதை ஊர்ஜிதப்படுத்துகிற அளவுக்கு அதை தோண்டி பார்த்து தான் சொல்லணுங்கிறது இல்லை. சரி, இதோட ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுக்கலாம் தான் நாங்கள். சரி, நன்றி. இப்போ நாங்கள் வந்து இந்த 40 அடி மனிதர்கள்னு சமாதியில் தான் நிற்கிறோம். இங்கே ரெண்டு பக்கம் இருக்கிறதான் சமாதின்னு சொல்கிறாங்க. பழைய காலத்தில் வந்து
சமாதியாக இருந்த இரண்டு இடங்களை வந்து அப்போவிலிருந்து 40 அடி மனிதர்கள் இந்த சமாதின்னு நம்பி இப்போ மட்டும் வந்து அதன் பேரில் வந்து ஒரு மத நம்பிக்கையோடு வந்து இந்த இடத்த வந்து பேணி பாதுகாக்கிறாங்க. அவையவேண்ட மத சார்பல்ல உள்ள ஆக்கள் வந்து இந்த இடத்துக்கு வராங்க, வழிபடுறாங்க. மற்றது வந்து வரலாற்று சம்பந்தமாயும் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்வையிடுறாங்க. அதை பற்றிய தகவலை தான் எங்களுக்கு வந்து இந்த இடத்த பராமரிக்கிற ஐயா வந்து சொன்னவர். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரெண்டு சமாதிகள் வந்து இதில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த தலைமன்னார் பயணத்தில் வந்து தலைமன்னார் இறங்குதுறையை பார்த்துனாங்க, தலைமன்னார் புகையிறத பாதையை பார்த்துனாங்க, தலைமன்னார் கடற்கரையோடு இருக்கிற பழைய வெளிச்ச வீட்டை பார்த்துனாங்க, அதுக்கு பிறகு வந்து ராமர் பாலத்துக்கு போகிறதுக்கு வந்து முழு மூச்சாக ஈடுபட்டுனாங்க. அதோடய இறுதியாக வந்து இந்த 2 40 அடி மனிதர்கள்ட சமாதியை வந்து பார்த்துனாங்க. இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் நீங்கள் எல்லோருமே வந்து மன்னரை பற்றியும் தலைமன்னரை பற்றியும் வரலாற்று சம்பந்தமான இடங்களையும் பார்த்துருப்போம், வரலாறு சம்பந்தமான நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டிருப்போம்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கட்டாயம் நம்புகிறேன். நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.